இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்குவோம். அதுக்கு வந்து என்னென்ன வேணுங்கிறது நான் இப்போ இங்கே காட்டுறேன். வத்தல் நான் வந்து இங்கே ஒரு 6-7 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், மல்லி இலை, மல்லி விதை, சாரி மல்லி விதை, சரியா? அது போக கருவேப்பிலை, இவ்வளவு தான், வேறு எதுவும் வேண்டாம். பெப்பர்லாம் நான் எடுக்கலை, சரியா? இது வந்து நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ வத்தல் மட்டும் போடலை, மற்றது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இந்த வாசம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் வத்தல் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் நான் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், சரியா? இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது லேசாக வறுபட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இந்த வத்தலை போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா கூல்டவுன் ஆகட்டும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இதை போய் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம், சரியா? நல்லா ஆறிச்சு. இப்போ இதை இதில் மசால் வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பவுடராக அரைக்க போகிறேன் நான். பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேயா? இப்போ இது பவுடராக நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து 4 பூண்டு, இந்த சைஸு இஞ்சி பாருங்கள், சைஸ் பார்த்துக்கோங்க. இதையும் போட்டு நான் இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துட போகிறேன். தண்ணி ஊற்றாமல் சும்மா அதை வந்து குறை குறைப்பாக நம்ம அரைக்கணும், அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ண வேண்டியதான், ஓகேயா? இப்போ இந்த சிக்கனை வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம்ஸ், அவ்வளோதான் சிக்கன், சரியா? இப்போ இந்த மேரினேட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், பேஸ்ட் கிடையாது, இந்த மாதிரி இருக்குது, சரியா? இதை போட்டுட்டு இதோட கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நம்ம லெமன் போட்டு புளிஞ்சி வச்சுருவோம். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது போட்டோம்னா போதும், இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துலையே நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதுவும் நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு, ஹாஃப் அ லெமன் பிழிஞ்சிருக்கேன் நான், சரியா? இப்போ நல்லா சிக்கனோட சேர்த்து போட்டுட்டு இதை வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட போகிறேன். அடுத்து நம்ம செய்யும்போது தான் நமக்கு இது தேவை. இது வந்து நீங்கள் ஓவர் நைட்டே நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கணும்னா கூட வச்சிடலாம், நல்லா தான் இருக்கும். நான் எனக்கு வந்து நேற்று நைட்டு பண்ணலை நான், சரியா? ஸோ அதனால் இதை வந்து இப்போது நான் இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தான் நான் சமையலே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்குமே வந்து நான் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இருக்கு. ஸோ இதில் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், சரியா? இந்த இதில் கொஞ்சமாக நான் ஜீரகம் போட்டுக்கிறேன், சரியா? ஜீரகம் போட்டாச்சு. இப்போ இதில் நான் வெங்காயம் போட போகிறேன், சரியா? போட்டாச்சு. நல்லா இப்போது வதங்கட்டும். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம் நம்ம, ஏன்னா இஞ்சியும் பூண்டையும் அடிச்சிட்டோம்ல, ஆல்ரெடி நம்ம மிக்சியில் போட்டு அடித்து அதான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வேண்டியதில்லை. இதில் வந்து கொஞ்சமாக நான் இப்போ கருவேப்பிலை வந்து இப்போ கொஞ்சம் போடுறேன், திருப்பி கார்னிஷ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் போட போகிறேன், சரியா? அதையும் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு வதக்கி அது முடிஞ்சதுக்கப்புறம் அது சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது குக் ஆக வேண்டியது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நான் போட்டுடுறேன், சரியா? சிக்கன் பீசஸையும் போட்டுடுறேன், இந்த மசாலா வந்து ஒட்டிகிட்ருக்கிற மசாலாவையும் போட்டுடுறேன்.
இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம், இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். இதில் நான் வந்து இன்னும் மஞ்சப்பொடி போடணும், இது கொஞ்சம் இந்த அந்த ஒரு கலர் மாறட்டும். என்ன கலர் மாறினதுக்கப்புறம் நான் இது மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது மூடி போட்டு ஒரு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இருந்தது சரியா. இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் டொமேட்டோ பியூரி, ஒரே ஒரு சின்ன டொமேட்டோவை வந்து நான் அடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி, ரொம்ப கொஞ்சம், நிறையா வேண்டாம். ஏன்னா இது இந்த சிக்கன் வந்து நமக்கு ட்ரையாக வரணும், ஸோ அதனால் தண்ணி போட்டுக்கிறேன். தண்ணி போட்டாச்சு. உப்பு வந்து நான் செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் இந்த அந்த மசாலாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நான் செக் பண்ணிக்கிறேன், வேணும்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன் சரியா. நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து இனி நல்லா ட்ரையாக அப்படியே எப்படி சொல்கிறது சுக்கா மாதிரி வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தக்காளியினுடைய புளிப்பு இருதெல்லாம் வந்து இந்த சிக்கனில் நல்லா இறங்கி அது நல்லா ட்ரையாகி வரணும் சரியா. அது வரைக்கும் இது இனி குக்கார வேலை மட்டும்தான் இதுக்கு பாக்கி. மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சரியா. இப்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ட்ரை ஆகிட்டு வருதுல்ல. நல்லா சிக்கன் குக்கார வரைக்கும் தான் மூடி வைக்கணும். சிக்கன் குக்க ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திறந்து வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த தண்ணிலாம் வத்தி வரும் சரியா. அதனால் இன்னுமே குக்க ஆகணும் சிக்கன், இந்த லெக் பீஸ்லாம் நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால் நான் திருப்பி மூடி போட்டு மூடி வைக்கிறேன் ஓகேயா. இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தேன் நான், மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இந்த லெக் பீஸ்லாம் பார்த்தாலே தெரியுது நல்லா குக் ஆகிருக்குன்னு. இனிமேல் இதை வந்து நான் இப்படி திறந்தே வைக்க போகிறேன், அப்படின்னா தான் எனக்கு நல்லா இது ட்ரை ஆகும். நல்லா சுக்கா மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து கருவேப்பில் போட்டு இறக்கி வச்சிட போகிறேன் சரியா. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கேன் நான், இதை வந்து சிம்லையே நான் வச்சுருக்கேன் நான் சரியா. இப்போ இதில் இந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இருக்கே கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நான் இப்போ இதை வச்சிட போகிறேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சர்வ் பண்ணிடலாம் சரியா. சூப்பராக இருக்குது வாசம். ஸோ இந்த ட்ரை சிக்கன் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்படி தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை கிடச்சிது, அதனால் முருங்கைக்கீரை வச்சேன். அதே மாதிரி க்ரீன் பீன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த க்ரீன் பீன்ஸ் வந்து இந்த அளவுக்கு பெரிய சைஸாக வெட்டி சும்மா ஸ்டீம் பண்ணி அதை இது பண்ணி வச்சுருக்கேன் சரியா. உப்பு போட்டு பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட குக்கும்பர் ரைத்தா. இது வந்து ஆல்ரெடி ஹஸ்பண்ட்ஸ் லன்ச் பாக்ஸ் அந்த வீடியோவில் வந்து ஒரு ரெசிபி இதில் இருக்குது, அதில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க சரியா. இதுதான் என்னோடய பிளேட் இன்றைக்கி.